ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் டு ஏவி ஃப்ளிக். ஸோ இப்போது நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, கேளம்பக்கத்தில் இருக்க தையூர் வாட்டர் ஃபால்ஸ். ஆஹா, இல்லை, கேளம்பக்கத்தில் இருக்க தையூர் மினி வாட்டர் ஃபால்ஸ் மினி. ஸோ இது வந்து சும்மா அப்படியே ரேண்டமாக இன்ஸ்டா யூடியூப்ல எல்லாம் அப்படியே சர்ஃப் பண்ணிருக்கும்போது இதை நான் பார்த்தேன். முன்னாடி பார்த்து வச்சேன், யூடியூப்பில் முன்னாடி பார்த்தேன் இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு வீடியோ பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. சரி ஓகே, பக்கத்தில் தானே இருக்கும். பக்கத்துலன்னா ரொம்ப பக்கம் இல்லை, 26 கிலோமீட்டர்ஸ் ஐ திங்க் இங்கேருந்து எங்கள் ஏரியா. ஸோ போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். ஸோ வேறு ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இன்னும் தெரிஞ்சு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போனால் போதும். கேளம்பக்கம் தையூர் மினி வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இது வந்து லொக்கேஷன் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கூகுள்லேயே கேளம்பக்கம் தையூர் மினி வாட்டர் ஃபால்ஸ் போட்டால் கூகுள் மேப்பே நம்மளை கொண்டு போயிடும். நான் இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், என்னை அதான் கொண்டு போயிட்டுருக்கு, அதனால் சொல்கிறேன். ஓ, டைம் இப்போ அரௌண்ட் 4 o'clock. வீட்டிலேருந்து கிளம்பும்போது மணி 3. ஆமாம், 3 o'clock. 20-25 kilometers தானே. ஸோ 1 hour-க்குள்ளே போயிடலாம், ஆக்சுவலாக சீக்கிரமாகவே போயிடலாம். பட் சென்னை டிராஃபிக் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் 1 hour ஆகிடுச்சு, இன்னும் போய் ரீச் ஆகலை. 3 o'clock. ஆமாம், 3 o'clock கிளம்புனேன் வீட்டிலேருந்து. அப்புறமா இவர் பின்னாடி ஒருத்தர் இருக்கார்ல, அவரை போய் பிக் பண்ணிட்டு வரேன் இல்லை போயிட்டுருக்கேன். ஆ, இப்போ தான் ஒரு 1 hour. ஆமாம், அந்த 1 hour முன்னாடி தான், இவனை பிக் பண்ணுற முன்னாடி தான் வண்டியை வந்து சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஷோரூம் போய் சர்வீஸ் விட்டு, அதாவது நேற்று விட்டேன், இன்னைக்கு போய் எடுத்துட்டு இவனை பிக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே வரேன். இப்போ வாட்டர் வாஷ் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு தான். இதுவா கோலங்கள், கோலங்கள், டான் 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 டான், அழகான கோலங்கள். ஆக்சுவலாக இது வந்து தாண்டி வந்துட்டோம், அதில் ரைட் எடுத்துருக்கணும். ஏய், எங்கடா ரோடு போகணும், போகுமா? அட பைத்தியம், இதில் போய் இப்படி வந்து அப்படி ஏறிடுறா. டே, அப்படியே போயிருந்துருக்கலாம்டா. நம்ம பையன் போயிடுவான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் எதுக்கு கஷ்டப்படுத்தணும்? ஏய் புறா, ராஜு, திடீர்னு உங்க ஊருக்கு வந்த மாதிரி இருக்கு. உங்க ஊர் இதை விட மோசமா இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை, நான் பார்த்த நேரம் இது பார்த்தேன், 250 meters. எஸ் நாம வந்துட்டோம். நமக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க போல. இந்தா இருக்கு இதானே? ஆமாம் ஆமாம், கீழே இறக்குறேன்டா. சர்வீஸ் விட்டதே வேஸ்ட்டா டே. வாட்டர் ஃபால்ஸில் விட்டு வாஷ் பண்ணிட்டு, அதான் ஊரில் எல்லாம் கூட வச்சுருந்தா அப்படிதான். மை காட், நான் என்ன வாட்டர் ஃபால்ஸ் சொன்னேன், நான் மினி வாட்டர் ஃபால்ஸ் கண்டுபிடிச்சி கீச்சாரு. அந்த தண்ணி வருதுல, அதோட ஊத்து தான் இது.
எனக்கு ஊறி வரது உனக்கு அந்த சைடுல தெரியுதா, அந்த கிணத்தோட சைடுல எல்லாம் தண்ணி வழியுது பத்தியா, அந்த தண்ணி தான் மேல இன்னும் வழியுது. அந்த தண்ணி தான் அது வரலாம். அந்த பழுப்பு பிடிச்சி அந்த ரோப் பிடிச்சி எப்படின்னா மேலே வரலாம். வரலாம், என்ன ஒரு ஒரு வாரம் ஆயிடும், ஒரு டீம் வந்து நம்மளை காப்பாற்றும், வரலாம், கண்டிப்பாக வந்துடலாம் மேலே. மச்சான் இந்த வீர சாகசம் எல்லாம் பண்ண நீ கேமரா என்கிட்ட வந்து குதி மச்சான். நான் வேணா அக்கறை போய் இக்கரை சுற்றி வந்துடுறேன், நீ கேமரா என் கையில வந்து குதி. ஏய் காலை வச்சு இறங்கி, சரி வந்ததுக்கு ஒரு பன்னி வீடியோ மாட்ட போகுது. ஏய் வேற பன்னி பன்னி வீடியோ. ஓ அதாவது இங்கேருந்து இங்கே நீ குதிக்க மாட்ட, அங்கேருந்தா அங்கே தான் குதிப்ப. சரி குதி, காலை வச்சு அங்கே. சரி குதி. அதாவது எப்படின்னா ரெண்டு கால் கட்டாரில் இருக்குல்ல, அதை பூஸ் பண்ணி கிருட்டு 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 நீ குதிக்க போற. வீடியோ எடுக்காத, நீ வீடியோ எடுத்தனா குதிப்போ. ரெக்கார்ட் பண்ணி வீட்டில் போய் வச்சு கேளு, சவுண்ட் நல்லா இருக்கு. இந்த வழியாக இப்போ தான் நாங்கள் மேலே ஏறி வந்தோம். ஆக்சுவலாக மேலே என்ன இருக்கு அப்படின்னா, ஒளிப்பதிவாளர் சுகுமார் சன் டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுகுமார் அப்ப கன்ஃபார்மா போட்டுருவோம். தையூர் மினி வாட்டர் ஃபால்ஸோட டாப் இதுதான், இப்படிதான் இருக்கு. பட் ஆக்சுவலாக சொல்லலாம் சூப்பரா இருக்குங்க. மழை வேற வெஞ்சிட்டு இருக்கு, அநேகமா போகும்போது நனைஞ்சுதான் போகணும் போல. அண்ட் இது தையூர் மினி வாட்டர் ஃபால்ஸோட இன்னொரு மினி இதுதான். கேமரால எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, சென்டர்ல இருக்கு பாருங்க, அது இன்னொரு மினி. ஆக்சுவலா இந்த மலை ஃபால்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனா வந்து போகும்போது என்ன பண்ண போறோம் தெரியல.
இந்த அனகொண்டா படத்துல எல்லாம் காமிப்பாங்களே அந்த பாம்பு வருதுன்னா ஒரு செட் ஆஃப் இந்த கிராஸ் எல்லாத்தையும் ஒரு ஆட்டு ஆட்டிட்டு அதுக்கேத்த மாதிரி பேடிச்ச மாதிரி பிஜிஎம் போடுவோம் அது மாதிரி இருக்கு. இதுவும் அதுவும் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளோ தூரம் வந்தேன், இவ்வளோ தூரம் எல்லாம் இல்லை இவ்வளோதான் வந்தேன், ஆனால் இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது உள்ள. தையூர் மினி வாட்டர் ஃபால்ஸ் ஓட சோர்ஸ் இதுதான். இதுக்கு மேலே போகிறது எனக்கு சரியாக படலை. அவர் சேஃபாக அங்கே நின்றுட்டார், சரி அவன் போய் ஏதாவது பண்ணிட்டு வருவோம் நம்ம இங்கேயே நின்றுவோம் அப்படின்ட்டு. போட்டிருக்காங்க இல்லை இதுவரைக்கும் ஒரு அளவுன்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்கும். ஸோ அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிச்சு. சென்னை சென்னையில் இருக்கீங்க, சென்னை சரௌண்டிங்ஸில் இருக்கா அப்படின்னா இந்த டேம் எனக்கு தெரிஞ்சு டேமுன்னு கூட சொல்ல முடியாது, இட்ஸ் அ மினி வாட்டர் ஃபால்ஸ் தான் போட்டிருந்தாங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு ரிலாக்ஸேஷனான ஏரியா தான், ஏன்னா ஐ திங்க் கேளம்பாக்கம் நான் இருக்க இடத்துலேருந்து 25 கிலோமீட்டர்ஸ், நாங்கள் இருக்கிறது வந்து பெருங்குடி. ஸோ முடிஞ்சால் ஒரு வீக்கெண்ட், வீக்கெண்ட் கூட இல்லை நாங்கள் வந்தது வீக் டேஸ் இன்றைக்கி மண்டே, அதனால் முடிஞ்சால் இந்த ஏரியா அவங்க கொஞ்சம் அப்படியே ஜாலி பண்ணி சில் பண்ணிட்டு போகலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் இந்த சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பேர் அபிஷன்ஸ், இவர் தான் ராஜ், இவன் அப்பப்போ தான் வருவான், எப்போவுமேலாம் வரமாட்டான். ஸோ வெல்கம் டு ஏவி ஃபிளிக்ஸ். அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.